வணக்கம். மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனிகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்திலே வந்து எல்லாருமே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாரும் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதற்காகவே நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்துல பிரயாசப்பட்டு கொண்டு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. அதை நான் வெல்கம் பண்ணுகிறேன். ஆனால் இந்த உலகத்திலே வெற்றியில வந்து ரெண்டு விதமான வெற்றி உண்டு. ஒன்று தற்காலிகமான வெற்றி, இரண்டாவது நிரந்தரமான வெற்றி. இந்த தற்காலிகமான வெற்றி எது என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தான் மட்டும் நல்லா வாழ வேண்டும், தன்னுடைய நிலை மாற்றம் நல்லா இருக்க வேண்டும் என்று சுயநலத்தை சார்ந்தது. இந்த சுயநலத்தை சார்ந்த எல்லாருமே தற்காலிகமான வெற்றி தான். அது வந்து அந்த அளவுக்கு நிரந்தரமாக மூவ் பண்ணாது. சரி, நிரந்தர வெற்றி எது என்றால், நல்ல கவனிச்சுப்போம். நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம நிமித்தம் மற்றவர்களுக்கு ஒரு லாபம் உண்டாகணும். நாம் இந்த உலகத்தை விட்டு 120 வயசுல மறிச்ச பிறகு, அதன் பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே காலங்காலமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இதுதான் நிரந்தர வெற்றி. ஆம், கடவுள் இந்த உலகத்தை நம்மை அழைத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த வெற்றி எது என்றால், இதுதான் நிரந்தர வெற்றி. நீங்கள் நானும் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம நிமித்தம் இந்த ஊர் உலகத்து எல்லாத்துக்கும் லாபகரமா இருக்கணும். நாம் மறிச்சு பல தலைமுறைகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பல தலைமுறைகளுக்கு லாபமா இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மளை வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை நம்ப வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அந்த மனநிலையிலே நாம் செயல்படுத்தும் போது என்ன நடக்கிறது? கடவுள் இந்த பூமியிலே உங்களை வேற லெவலுக்கு வைக்கிறான். அந்த வேற லெவல் என்ன? அதுதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாளையம்.